ஹலோ, ஹாய், நான் ராஜேஷ் கிருஷ்ணன் ஃப்ரம் டீம் வீல்ஸ் அப். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து ஸ்டன்ட் பைக் வந்து எப்படி மாடிஃபைட் பண்ணுறது இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக வந்து கிராஷ் கேஜ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் வந்து கிராஷ் கேஜ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ பிகினர்ஸ் வந்து பழகும் போதில் வந்து பைக் நிறைய டேமேஜ் ஆகும், கீழே விழுவாங்க, அவங்களுக்கு அடிபடும். ஸோ பைக்குக்கு அடிப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிராஷ் கேஜ் செய்வோம். ஸோ 12 பார் வந்து எதுக்குன்னா, ஸோ நம்ம வீடியோ இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது வந்து என்னென்னா வந்து பின்னாடி பைக் வரும்போதில் வந்து நம்ம அதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்து 12 பார் நம்ம இதில் பேலன்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பிகினர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, பைக்கு தேவையான மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ நம்ம அதை வச்சு வந்து கிராஷ் கேஸ் நம்ம செய்ய போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஹாய்ண்ணா. ஹாய். நான் பைக்குக்கு வந்து ஒரு மெட்டீரியல் எடுக்க வந்திருக்கேன். ஸோ பைக்கு கீழே வந்து அடிப்படாமல் இருக்கிற ஒரு கிராஷ் கேஜ் நான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 32 ஓடியில் இருக்கணும். அதுனா ஜிபியில் அவைலபிள் இருக்குது. ஜிபி எடுத்துக்கலாங்களா? ஜிபிக்கு எம்எஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? அதான் ஜிபினா உங்களுக்கு லாங் லைஃப், ஒரு அவ்வளோ சீக்கிரம் ரஸ்ட் ஆகாது. எம்எஸ்னா ஒரு சர்டன் பீரியடில் ரஸ்ட் ஆயிரும். ஓகே ஓகே. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் இருக்குது, ஏன்னா உளுந்தா அப்புறம் சேஸ் கூட ரொம்ப க்ரஷ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால ஓகே, அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். கரெக்டாக அப்படிங்களாண்ணா? இது 32 ஓடியானா? ஆமாங்க. இதுங்களா? இதுங்களா? எஸ், இது கரெக்டாக இருக்குண்ணா. ஓகே, நம்மளுக்கு மெட்டீரியல் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம அடுத்து வந்து பெண்டிங் போகலாம். வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் கம்பி ஒன்று எடுத்திருக்கோம், நம்மளுக்கு என்ன மாதிரி பெண்டிங்லாம் தெரியாதுல்ல. ஸோ அதனால் வந்து நான் ஆல்ரெடி ஒரு பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து பைப் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு பெண்டிங் நம்ம கொடுத்தோம்னா அதேமாதிரி வளர்த்து கொடுப்பாங்க. ஸோ இதான் அதோட பொசிஷன்.
வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஃப்ரேம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. சோ நம்ம வந்து ஆல்ரெடி பென் பண்ணிருக்கோம்ல, அந்த பைக் வந்து கரெக்டா வந்து மெஷர்மெண்ட் வச்சு நம்ம இப்ப வந்து வெள்ளடிக்கணும். சோ நம்ம இப்ப வந்து பென் பண்ணிருந்தோம்ல, சோ அதோட பீஸ் வந்து கரெக்டான அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி இப்ப வேணுங்கிற அளவுக்கு வச்சு நம்ம வெல்ட் பண்ண போறோம். இனி வரப்போற வீடியோல உங்களுக்கு தெரியும் இப்ப எந்த மாதிரி நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு பாப்போம். ஓகே, ஃபைனலி வந்து இப்போ டாஸ்க் கேட் ஒர்க் முடிஞ்சு. ஸோ நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி வச்சிருக்கோம். திஸ் இஸ் கேட் டாஸ்க் கேஸ். ஸோ 220 பைக்குக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 12 பார் செய்ய போகிறோம். ஸோ இந்த பின்னாடி கால் வச்சு பேலன்ஸ் பண்ணுவாங்களே, ஸோ நம்ம அதையும் செய்ய போகிறோம். ஸ்கிப் பண்ண பாருங்கள், நம்ம வந்து பவர் கோட் கொடுக்குறதுல எப்படி, ஸோ அந்த மாதிரிலாம் நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறேன். போகலாம். We'll be right back.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். எனக்கு கூட இடையில கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு காட்டும் போது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம கிராஷ் கேஸ் பண்ணோம் எப்படி அடிப்படாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் 12 பார் பார்த்தீங்கன்னா எதுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது தெரியாது, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் வீடியோவில் பார்த்தது வந்து இது பேர் தான் 12 பார். இதில் கால் வச்சு தான் பேசிக்கு எல்லாம் பண்ணுவோம், ஆஃப் ஹோல்டெலாம் பண்ணுவோம். அப்புறம் கிராஷ் கேஜ் மெயினாக இதுதான், எனக்கு நம்மளுக்கு அடிப்படாமல் இருக்கும், பைக்குக்கு அடிப்படாமல் இருக்கும். ஸோ இது இருந்தனால என்னோடய கால் இப்போ தப்பிச்சு ப்ரீயஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெயினாக வந்து ஜாக்கெட்ஸு, ஹெல்மெட்டு, முட்டி பேடு, ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து பைக் வச்சுருக்காங்க, ஜாக்கெட் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ரோட்டில் ஓட்டும்போது மெயினாக வந்து ஹெல்மெட் போட்டு யாரும் இந்த லாக் போகிறதில்ல. ஸோ அதுதான் உங்களோட வந்து இது என்ன சின்ன விஷயமா நினைப்பீங்க, பட் அதெல்லாம் வந்து நீங்கள் ரோட்டில் போகும்போது ஏதோ சின்ன கீது கிராக்ஸஸ் கீது ஆச்சுன்னா உங்களுக்கு ஹெல்மெட்டு மண்டையிலேருந்து வெளியே போயிடும், ஸோ ஹெட்லேருந்து தனியாக போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு பேஸில் அடிப்பட வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு ஹெல்மெட் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து இது ப்ரைவேட் பிளேஸ், இது வந்து பக்கத்தில் யாருமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து காலையிலேருந்து ஃபுல்லாக இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம டீம் பேர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ஸ்டண்ட் ரைடிங் டீம், டீம் வீல்ஸ் அப்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து எங்கள் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஸ்டன்ட்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து மெசேஜ் அனுப்புங்க, எங்களோட அட்மின் கண்டிப்பாக உங்களுக்கு கான்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் சொல்லுவாங்க நீங்களே எங்கள் கூட ஜாயின் பண்ணி நீங்களும் ஸ்டண்ட் கற்றுக்கலாம், சேஃப்டியை கற்றுக்கலாம். மற்றவங்க பண்ணுறேன்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கானது தான். ஸோ இதிலே வந்து அட்வான்ஸ் லெவல் இருக்குது, ஹேண்ட் பிரேக், இந்த ஃப்ரீஷல் பண்ணுற ஸ்டன்ட்ஸ்லாம் இருக்குது. நீ உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடியாக உங்களுக்கு வீடியோ கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ஷோஸ் வரும், நிறைய ஈவெண்ட் இருக்கும், நாங்கள் வெளியெல்லாம் போகிறது. இது வந்து இந்த சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அப்போ தான் வந்து அடிக்கடி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் செஷனில், ஷோஸில், எந்த மாதிரி எங்களை ஃபன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து இதிலே நிறைய அட்வென்ச்சர் உங்களுக்கு நிறைய காத்திருக்கு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.